இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மித்ராவின் நிதியை அதிகரிக்கும் முயற்சியை பிரபாகரன் தொடர வேண்டும். டத்தோ ரமணன். மித்ராவின் நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று தாம் மேற்கொண்ட முயற்சியை அதன் புதிய தலைவரான வி பிரபாகரன் தொடர வேண்டும் என தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் இந்திய சமூகம் மித்ரா மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்பை நிச்சயம் நன்கு அறிந்திருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம் மீது நம்பிக்கை வைத்து மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவராக நியமித்த போது இந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு இலக்கோடு சிறந்த முறையில் பணியாற்றியதாக ரமணன் தெரிவித்தார். இந்த அடிப்படையில் தான் பிரபாகரன் மீது முழு நம்பிக்கை வைத்து மித்ராவின் சிறப்பு குழு தலைவராக தற்போது அன்வார் நியமித்திருப்பார் என்று தாம் நம்புவதாகவும், இந்த வேளையில் பிரபாகரனுக்கு தமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் இலக்கோடு செயல்பட வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்றும் ரமணன் கூறினார். இதனிடையே ஐகேஎம்ஏ எனப்படும் மலேசிய கூட்டுறவு அமைப்பின் கூட்டுறவு சமூக மடானை நிகழ்வை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ரமணன், இந்நாட்டில் கூட்டுறவு கழகங்களை முறைப்படுத்தி அவை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆக்கப்பூர்வமாக பங்காற்றியிருப்பதாக தெரிவித்தார். முகுதனின் கடப்புதழ் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. நண்பரின் உணவகத்தை திறந்து வைக்க தாய்லாந்துக்கு செல்ல அனுமதி. தான் ஸ்ரீ முகுதன் யாசின் தனது அனைத்துலக பயண கடப்புதழை தற்காலிகமாக திரும்ப பெற நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் வாயிலாக நண்பர் ஒருவரின் உணவகத்தை அதிகாரபூர்வமாக திறந்து வைக்க அடுத்த வாரம் முகுதன் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ளலாம். முகுதனின் கடப்பிதழை தற்காலிகமாக அவரிடம் ஒப்படைக்க நேற்று நீதிபதி அஜுரா அல்வி அனுமதி வழங்கிய வேளை அந்த கடப்பிதழை முகுதன் பிப்ரவரி 23 மீண்டும் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். பெரிகத்தான் நேஷனல் தலைவருமான முகுதனுக்கு எதிரான 20 கோடி ரிங்கிட் சட்டவிரோத பணமாற்று குற்றச்சாட்டுகளுக்கான கூடுதல் நிபந்தனையாக அவரது கடப்பிதழ் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு திரைப்படங்கள் ஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் திட்டம் எதுவும் இல்லை. நாட்டில் உள்ள திரையரங்குகளில் தற்சமயம் திரையிடப்படும் வெளிநாட்டு திரைப்படங்களின் நுழைவை கட்டுப்படுத்தும் வகையில் அவற்றின் திரையீட்டு ஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் திட்டம் எதுவும் ஃபினான்ஸ் தேசிய திரைப்பட மேம்பாட்டு வாரியத்திற்கு இல்லை. நாட்டின் திரைப்படத்துறையின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இப்போதைக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். வெளிநாடுகள் குறிப்பாக இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்படும் அந்நிய திரைப்படங்களின் நுழைவு கட்டுப்பாடு குறித்து ஃபாமி இவ்வாறு பதிலளித்தார். வெளிநாடுகளில் நடைமுறையில் இருக்கும் தயாரிப்பு ஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் உத்தேசம் உள்ளது. அதனால் வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்படும் அல்லது வரும் திரைப்படங்களின் நுழைவுக்கு கட்டுப்பாட்டை விதிக்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என ஃபாமி சொன்னார். அதே சமயம் ஆன்லைன் சட்டவிரோத திரையீட்டு பிரச்சினைகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். எல்நினோ வறட்சியை எதிர்நோக்க ஸ்லாங்கூர் 9 மாதங்களுக்கு நீர் கையிருப்பு உள்ளது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் எல்நினோ பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நீண்ட காலத்திற்கு வறட்சி ஏற்படும் சாத்தியத்தை எதிர்கொள்வதற்கு 9 மாதங்களுக்கு ஸ்லாங்கூரில் நீர் கையிருப்பு இருப்பதாக அடிப்படை வசதி மற்றும் விவசாயத்திற்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியியலாளர் இசாம் ஹாஷிம் தெரிவித்திருக்கிறார். 6 மாதங்களுக்கு தேவையான நீரை சேகரித்து வைக்கும் ஆற்றலை மாநிலத்தில் உள்ள நீர்த்தேக்கங்கள் கொண்டுள்ள வேளையில் கூடுதல் பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்டுள்ள நீர் சேகரிப்பு குளங்களில் உள்ள நீர் மேலும் 3 மாதங்களுக்கான தேவையை ஈடு செய்யும் என்று அவர் கூறினார். தேவை ஏற்படும் பட்சத்தில் தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என்று கிளாங் ஆற்று நீர் பாதுகாப்பு திட்ட பகுதிக்கு நேற்று பணி நிமித்த வருகை புரிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். கடந்த 2014 கடைசியாக வறட்சி ஏற்பட்டது. பருவநிலை மாற்ற சுழற்சி மறுபடியும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் அளவை குறைப்பதற்கான முன்னேற்பாடுகளை இப்போது முதற்கொண்டே மேற்கொண்டு வருகிறோம் என இசாம் ஹாஷிம் கூறினார். நஜிப்பை சிறையிலிருந்து விடுவிக்கும் நடவடிக்கைகள் தொடரும், சாஹித் உறுதி.
முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கை சிறையில் இருந்து விடுவிக்கும் அம்மாவின் நிலைப்பாட்டை டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி மறு உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எது எப்படி இருந்தாலும் அது பேரரசரின் தனிப்பட்ட உரிமைக்கு உட்பட்டது என்பதால் இதற்கு முன் நஜிப்பின் சிறை தண்டனையை குறைத்த பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவின் முடிவுக்கு மதிப்பளிப்பதாக சாஹித் சொன்னார். நாட்டின் 16வது பேரரசரான அல் சுல்தான் அப்துல்லா தலைமையிலான மன்னிப்பு வாரியத்தின் முடிவுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். எனினும் நஜிப்பை முழுமையாக சிறையில் இருந்து விடுவிக்க தேவையான மேல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த வாரம் மன்னிப்பு வாரியம் நஜிப்பின் சிறை தண்டனையை 6 ஆண்டுகளாகவும் அபராதத்தை 21 கோடியில் இருந்து 5 கோடி ரிங்கிட்டாகவும் குறைத்தது. இந்நிலையில் நேரம் வரும்போது நஜிப் மீண்டும் மன்னிப்பு வாரியத்திடம் புதிய விண்ணப்பத்தை ஒப்படைப்பார் என அவரது வழக்கறிஞர் தான்சி முகமது ஷாபி அப்துல்லா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிரெடல் நிதி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கொலை, மனைவி சமீரா இரு பிள்ளைகளின் விடுதலையை மேல்முறையீடு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு கிரெடல் நிதி நிறுவனத்தின் செயல் அதிகாரி நஸ்ரின் ஹாசனை செய்த குற்றச்சாட்டில் அவரது மனைவி சமீரா முசாஃபர் மற்றும் அவரது 2 மகன்களை விடுதலை செய்த உயர்நீதிமன்றத்தின் முடிவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. அவர்கள் மூவரையும் கொலை குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய அரசு தரப்பு மேல்முறையீட்டு மனுவை நீதிபதி டத்து வசீர் ஆலம் ஹைடின் மீரா தலைமையிலான மூவர் கொண்ட நீதிபதிகள் குழு ஒருமனதாக நிராகரிப்பதாக தீர்ப்பளித்தது. அரசு தரப்பு அந்த மூவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் போதுமான ஆதாரங்களை நிரூபிக்க தவறிவிட்டதாக ஷாலாம் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. அந்த மூவரும் இன்னும் தலைமறைவாக உள்ள இந்தோனேசிய பெண் ஏகா வஹியு லெஸ்தாரியுடன் சேர்ந்து கடந்த 2018 June 13 அன்று இரவு 11:30 மறுநாள் அதிகாலை 4 மணிக்கும் இடையே டாமன் சாரவில் உள்ள நஸ்ரின் வீட்டில் அவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். நீதிபதி வசீர் ஆலம் தீர்ப்பை வாசித்த போது கொலை குற்றச்சாட்டை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறினர். சாட்சியங்கள் சூழ்நிலைக்கு உட்பட்டவையாக இருந்தாலும் இறந்தவருக்கும் பிரதிவாதிகளான சமீரா மற்றும் அவரது 2 மகன்களுக்கும் இடையே நல்லுறவு இருந்தது என்பதற்கு சாட்சிகள் மூலம் ஆதாரம் இருந்ததை வசீர் அலாம் சுட்டிக்காட்டினார். அரசாங்க முயற்சிகளுக்கு இது உதவும். அமைச்சர் அந்தோனிலோ உள்நாட்டு விமானங்களின் சேவையை அதிகரித்து விமான டிக்கெட்டுகளின் விலையை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு உதவுவதுடன் குறிப்பாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேவையான சேவையை அதிகரிப்பதற்கு உதவும் பத்திக் ஏர் நிறுவனத்தை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ புகழாரம் சூட்டினார். கோலாலம்பூரில் இருந்து சரவாக்கின் சிபுவிற்கு செல்லும் விமானத்தின் எண்ணிக்கையை பத்திக் ஏர் 1 நாளைக்கு 3 அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் லோக் சுட்டிக்காட்டினார். அதிகாரப்பூர்வமாக கோலாலம்பூரில் இருந்து சிபுவிற்கும் செல்லும் முதல் OD-1904 விமானத்தை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் தொடக்கி வைத்தார் என்றும் பத்திக் ஏர் மீண்டும் பிப்ரவரி 6 முதல் 2 தினசரி விமானங்கள் தொடங்கவிருப்பதாகவும் பத்திக் ஏர் விமான குழுமத்தின் வியூக இயக்குநர் டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். இந்த முடிவு மலேசியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையிலான விமானங்களின் சேவையை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முதல் முயற்சிக்கு ஏற்ப அமைந்துள்ளது. மேலும் எங்கள் நோக்கம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை 1 மத்திய போக்குவரத்து மையமாக நிலைநிறுத்துவது ஆகும். KLIA மூலம் 20 நாடுகளில் 57 இடங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறோம் என்று அவர் KLIA செய்தியாளர்களிடம் பேசினார். 4வது படிவ மாணவி கற்பழிப்பு, போலீஸ் சார்ஜென்ட் மீது குற்றச்சாட்டு. 4வது படிவ மாணவியை காரில் கற்பழித்ததாக போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ஐனோல் ஷஹரின் முகமது முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட போது 42 வயது ஷரீல் அமீர் ஷஹத்ரி அதனை மறுத்தார். கடந்த January 12 மாலை மணி 4 அளவில் ஸ்ரீ இஸ்கந்தாரில் உள்ள பேரங்காடியின் கார் நிறுத்தும் பகுதியில் 16 வயதுடைய மாணவியை கற்பழித்ததாக அந்த போலீஸ்காரர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 376வது விதியின் உட்பிரிவு 1 கீழ் கொண்டுவரப்பட்ட அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை அல்லது பிரம்படி விதிக்கப்படலாம். ஒருவருக்கு 1 நபர் உத்தரவாதத்தின் கீழ் 5000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டது.
புலுவாங்கில் எம்பிவி வாகனம் மோதி தள்ளியதில் முதியவர் பலி. ஜஹூர் குலுவாங் ஜாலான் ஜஹூர் பாரோ ஆயர் இதாம் சாலையில் எம்பிவி பல்நோக்கு வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இரவு 9:30 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. அவ்விபத்தில் பாதசாரியான 70 சோன் ஆவ்காவ் என்பவர் உயிரிழந்ததை குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பஹரிதீன் முகமது நோ உறுதிப்படுத்தினர். ஜஹூர் பாருவில் இருந்து ஆயர் இதாம் நோக்கி பயணமான டொயோட்டோ எஸ்டிமா ரக வாகனம் இருள் சூழ்ந்த நடு ரோட்டில் நடந்து சென்றதாக கூறப்படும் அம்முதியவரை மோதி தள்ளியதாக நம்பப்படுகிறது.